சென்னை, செங்கல்பட்டு, கோவை, கடலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கொரோனா தொற்று பரவல் உள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளதன் மூலம் விடிய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது உறுதியாகியிருக்கிறது. கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. நேற்றைய தினம் 784 பேருக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் சென்னையில் 15 பேருக்கும், செங்கல்பட்டு, கோவையில் தலா 3 பேருக்கும், கடலூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, சேலம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 என 26 பேர் கொரோனா தொற்றுக்கு உறுதி ஆகியுள்ளனர். 177 பேர் மருத்துவமனை, வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்றும் வருகின்றனர். பரிசோதனையில் தொற்று உறுதியானதில் சென்னையில் 14.7% பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 12%, காஞ்சிபுரத்தில் 9% என மாநிலம் முழுவதும் சராசரியாக 7.5 விழுக்காடு பாதிப்புகள் உள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் விடிய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கோட்டை விட்டது தெரியவந்துள்ளது.